வணக்க மக்களே. ஆரணியில் கோவில் திருவிழாவில் கபடி பயிற்சியில் கரணம் அடிக்கும் போது கபடி வீரர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் களத்துமேட்டு தெருவில் கடந்த 8ஆம் தேதி மாரியம்மன் கோயிலுக்கு கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. இதில் களத்துமேட்டு KMS கபடி குழுவினர் கபடி போட்டிக்கான பயிற்சிகளை மேற்கொண்டனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கபடி வீரர் வினோத்குமார் என்பவர் கரணம் அடிக்கும் பயிற்சியை மேற்கொண்டார். அப்போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் அங்கிருந்த மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். வினோத்குமார் கரணம் அடிக்கும் போது மயங்கி விழும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் வினோத்குமார் குட்டி கரணம் அடிக்கிறார். அடுத்து மீண்டும் தொடர் குட்டி கரணம் அடிக்கும் போது தலை குப்புற விழுந்து மயங்கி விடுகிறார். உடனே பொதுமக்கள் ஓடி வரும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக இதுபோன்ற சமயங்களில் இரத்தத்தின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் என்றும் அதிக அழுத்தத்தால் இரத்த குழாய்கள் வெடித்திருக்கலாம் என்றும் விவரம் அறிந்தவர்கள் கூறி வருகிறார்கள். எனினும் வினோத்தின் இறப்பிற்கு என்ன காரணம் என தெரியவில்லை.